அழகான ஆலியா கட்டாப் தான் இந்த சாரிலேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் 5 மீட்டர் சாரீ 3 மீட்டரில் கிரேப் லைனிங் எடுத்துருக்கிறேன். சாரியோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக லைலான் மாதிரி இருக்குது. இப்போ லைனிங்கில் 2 கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அதை வந்து ஒன்ஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு முன்னாடி ஃபோல்டு சைடும் நமக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் சைடும் இருக்கிற மாதிரி பிளேஸில் செட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி லைன் பண்ணிக்கிறோம். இப்போ லைனில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 3.2 இன்ச்சில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த 3.2லேருந்து ஒரு 3 இன்ச் பாயிண்ட்டு மார்க் பண்ணுறேன். இது வந்து எம் சைஸுக்குரியது. இப்போ லாஸ்ட்டாக மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணிவிட்டு கூட லைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணதுலேருந்து 7 இன்ச்சஸில் ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 7 இன்ச்சஸ் மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து அனதர் கிராஸாக வச்சு 2.8 இன்ச்சில் அனதர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் ஆம்களோட சுற்றளவுக்கு வர்றது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக ஒரு 2 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 2 கோடும் ஜாயின்ட் ஆகிற இடத்துலருந்து ஒரு 1 இன்ச் பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு 2 லைனையும் ஒரு கர்வ் மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். இதுதான் வந்து நம்மளோட ஆம்கோல் சுற்றளவு. பாடியோட டோட்டல் லென்த்து 15 இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் எந்த சைஸாக இருந்தாலும் பாடியோட லென்த்து 15 இன்ச்சஸ் தான் வரும். இப்போ 15 இன்ச்சஸில் பாயிண்ட் பண்ணதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிக்கிறேன். இப்போது ஹிப் போர்ஷன் வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். கிளாத்து ஸ்டார்டிங்கிலேருந்து 9 இன்ச்சஸில் ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக மேலே 2 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். அதே மாதிரியே கீழேயும் 2 இன்ச்சஸ் விட்டுட்டு மேலே இருக்கிற ஆம்கோல் பாயிண்ட்டோட இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நெக் போர்ஷன் மார்க் பண்ண போகிறேன். இது ஆலியா கட்டுன்றனால வி ஷேப்பில் வரும் ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ அதுக்காக நான் ஒரு 6 இன்ச்சஸில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிடுறேன். அது நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்க 3.2 இன்ச்சஸில் வச்சு ஃபுல்லாக ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஜாயின் பண்ணதோட எண்டு பாயிண்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட்டுக்கு கிராஸாக ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா வி நெக் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கிராஸாக போட்டு அந்த வி நெக்குக்குள்ளதை லைட்டாக பெண்ட் பண்ணி போடலாம். அப்போ தான் நம்ம வியர் பண்ணும்போது நெக் போர்ஷனில் விரிஞ்சு வரும்போது வி நெக்கு கரெக்டாக வரும். இது ஃப்ரண்ட் போர்ஷன்றதுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் வரைக்கும் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பேக் சைடுக்கு வேறு நெக் பட்டை நம்ம வைக்க போகிறோம். அதுக்காக ஷோல்டர் வரைக்கும் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு கிளாத்தை தனித்தனியாக எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு கிளாத்தை மட்டும் நான் தனியாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பேக் சைடு உள்ள பாடி பார்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் காமனாக நம்ம நெக் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட்டு பாடி பார்ட்டில் நம்ம கீழே ஆலியா கட் மாதிரி கட் பண்ணலாம். அது மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணிவிட்டு கடைசியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது பேக் சைடுக்கு அதே 3.2 இன்ச் ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணியிருந்ததில் ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு டெப்த்து 3 இன்ச்சஸ் தான் நான் வைக்கிறேன். க்ளோஸ்டு நெக்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு பண்ண மாதிரியே லைட்டாக ஒரு யூ டர்ன் மட்டும் இதில் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வி ஷேப் வச்சோம். இது பேக் பார்ட்டுன்றதை மென்ஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்லேருந்து ஒரு பார்ட்டு கிளாத்தை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஹேண்டு போர்ஷனில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இதில் லைனிங் எதுவுமே நான் அட்டாச் பண்ணலை. ஸோ மெயின் ஃபேப்ரிக்கு இந்த மாதிரி ஒன்ஸு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் மேலே இருக்க ஃபோல்டு சைடையும் கீழே ஒன்ஸு ஃபோல்ட் பண்ணிடலாம். இதில் நான் ஃபுல் ஸ்லீவ் வித்து கேதரிங்கோடு வைக்க போகிறேன். ஸோ லென்த் எனக்கு அதிகமாக வேணும். கிளாத் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிவிட்டு அதிலிருந்து 7 இன்ச்சஸில் ஒரு பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 7 இன்ச்சஸில் இருந்து ஒரு 3 இன்ச்சஸில் அனதர் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக மார்க் பண்ண பாயிண்ட்டையும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதில் ஒரு 4.5 இன்ச்சில் அனதர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது மேலே இருக்கிற ஹாஃபு உள் பக்கம் கர்வ் வர்ற மாதிரியும் கீழே இருக்கிற ஹாஃபில் வெளிப்பக்கமாக கர்வ் இருக்கிற மாதிரியும் நான் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பாடியில் வந்து ஸ்டிச்சிங்காக 2 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். அதே 2 இன்ச்சஸ் இங்கேயும் விட்டுடலாம். இப்போது ஹேண்டோட லென்த்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் கேதரிங்கோடு இருக்கிறதுனால 30 இன்ச்சஸில் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் வைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஷார்ட் ஸ்லீவ்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஹேண்டோட எண்டு பாயிண்டில் 30 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு 6 இன்ச்சஸில் ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் ஹேண்டோட எண்டு போர்ஷனை. இந்த எண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஆம்கோலில் மார்க் பண்ண எண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் வந்து கிடைக்கும். அவ்வளோதான், ஹேண்டு போர்ஷன் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் பாடி போர்ஷன் கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மெயின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி தரையில் நல்லா விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் ஃபேப்ரிக்கை நல்லா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் விரித்து விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அக்யூரேட்டாக கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நெக் போர்ஷனை மட்டும் கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நெக் போர்ஷன் மட்டும் ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரியே பேக் சைடுக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நெக் போர்ஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரியே ஷோல்டர் போர்ஷனில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி நெக் போர்ஷனில் ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த 4 இன்ச்சஸில் லைட்டாக இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி விடணும். நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறத சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது, லைட்டாக அந்த கிளாத்தை மட்டும் கட் பண்ணி விடணும். அப்போ தான் நம்ம இதை உள்பக்கமாக திருப்பும்போது நமக்கு கிளியராக திரும்பும். அதுக்காக இப்போ ஃபுல்லாக திருப்பிட்டு நெக்கை மறுபடியும் ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த லைனிங்கோட அவுட்டர் லேயர் ஃபுல்லாக நம்ம ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரியே நம்ம பேக் பார்ட்டுக்கும் நெக் போர்ஷனை ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்டர் லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவுட்லைன் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்தால் முடிஞ்சது, நம்மளோட பாடி போர்ஷன் ஓவர் ஆகிடும். இதோ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. இப்போது ஆலியா கட் அப்படிங்கிறதுனால நான் மெயின் ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நான் கீழே வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் ஃப்ரண்ட் சைடை மட்டும் ரெண்டு ஷோல்டரே ஒன்று போல் வச்சு பிளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஆப்போசிட் சைடு ஓப்பனும் முன்னாடி ஃபோல்டு சைடும் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு கீழேருந்து 3 இன்ச்சஸில் ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க் பண்ண பாயிண்ட்டும் ஓப்பன் சைடில் இருக்கக்கூடிய எண்டு பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிடலாம். நம்ம மார்க் பண்ண அந்த 3 இன்ச்சஸை நீங்கள் 4 இன்ச்சஸாகவும் மார்க் பண்ணிக்கலாம், 5 இன்ச்சஸாகவும் மார்க்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் 3 இன்ச்சஸில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் சேர்த்து அனதர் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன். நெக்ஸ்ட்டு பேக் போர்ஷன். இதை இந்த மாதிரி உள்பக்கம் வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி ரெண்டு கிளாத்தையும் திருப்பிட்டு ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா 2 ஸ்டிச்சஸ் கூட பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதுதான் நம்மளோட பாடி போர்ஷன். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஹேண்டு போர்ஷன் எடுத்து அதோட எண்டு பாயிண்ட்டை வந்து நம்ம இன்னும் ஸ்டிச் பண்ணலாம். அதை இந்த மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணி ஒன்ஸு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே அதர் ஹேண்டுக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போது பாடி போர்ஷனில் நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். பாடி போர்ஷனை ரெண்டு பார்ட்டையும் இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிற ஹேண்டு போர்ஷனில் சென்டர் பாயிண்ட்டும் ஷோல்டரோட ரெண்டு ஜாயிண்ட்டோட சென்டர் பாயிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு கீழே இதோட லென்த்தும் கிளாத்தோட லென்த்தும் சேமாக வர்ற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஏற்றி கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கோம், ஸோ அது நமக்கு பெரிய இம்பாக்ட் ஆகாது. இப்போது ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதான் நம்மளோட ஹேண்டு போர்ஷன் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அனதர் பாட்டம் போர்ஷன் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும், ட்ரெஸ் ஓவர் ஆகிடும். அதுக்கு ஃபஸ்ட்டு லைனிங் தான் கட் பண்ணிக்க போகிறோம். லைனிங் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு பாட்டமோட லைனிங் லென்த்து வந்து 42 இன்ச்சஸ்ஸு, பேக் சைடு வந்து 39 இன்ச்சஸ்ஸு. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டு பாடி பார்ட்டில் 3 இன்ச்சஸில் ஆலியா கட்டு ஹைட் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். நீங்கள் 4 இன்ச்சஸ்னால் 1 இன்ச்சஸை இதில் நீங்கள் கூட்டிக்கணும். இப்போது பேக் பார்ட் மட்டும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேக் சைடுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க லைனிங்கை ஒன்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டு சைடு நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க பாடி போர்ஷனில் பேக் சைடை மட்டும் இந்த மாதிரி ஒன்ஸ் ஃபோல்ட் பண்ணி அதை நம்ம முன்னாடி வச்சுருக்கிற ஃபோல்டு சைடே அதுக்கு மேலே நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிவிட்டு அதோட எண்டு போர்ஷன் எங்கே வருதோ அங்கே ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்ம லைனிங்கோட எண்டு போர்ஷன் கீழே எங்கே முடியுதோ அங்கே வரைக்கும் நம்ம கிராஸாக வந்து லைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக லைன் பண்ணியாச்சு. இதோட எண்டு போர்ஷனில் லைட்டாக ஒரு பெண்டு வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம சைடில் காலை வந்து விரிக்கும் போது எங்கேயும் வந்து நமக்கு கிளாத்து பத்தாமல் இருக்காது. ஸோ இப்போ நம்ம பேக் சைடை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் பேக் சைடுக்கு இருக்கக்கூடிய லைனிங்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கும் இந்த மாதிரி லைனிங்கை ஒன்ஸ் நமக்கு ஆப்போசிட் சைடு ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து ஃபோல்டு சைடு இருக்கிற மாதிரி பிளேஸில் செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பாடி போர்ஷனில் பேக் சைடு கட் பண்ண மாதிரியே ஃப்ரண்ட் சைடுக்கும் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கிற பாடி போர்ஷனில் ஃப்ரண்ட் சைடு மட்டும் எடுத்து அதை ஒன்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பிளேஸ் பண்ண மாதிரியே பிளேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 3 இன்ச்சஸில் எக்ஸ்ட்ரா ஆலியா கட்டுக்காக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேயோ அங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு எண்டு பாயிண்டை மட்டும் மார்க் பண்ணுங்கள். இதோட லென்த்து நம்ம ஆல்ரெடி 3 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம 3 இன்ச்சஸ் வைக்கணும். ஒருவேளை நீங்கள் 4 இன்ச்சஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்கே 4 இன்ச்சஸில் தான் நீங்கள் பாயிண்ட்டு மார்க் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட்டுக்கு கிராஸாக நம்ம ஒரு லைன் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடு பண்ண மாதிரியே எண்டு போர்ஷன்ல இருந்து கீழே லைனிங்கோட எண்டு போர்ஷன் எங்க இருக்கோ அங்க இருக்கக்கூடிய வரைக்கும் நம்ம ஸ்கேல் வச்சு லைன் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதோட கார்னரை லைட்டா பெண்ட் பண்ணி விட்டுட்டு அவுட்லைன் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. ஹிப்புக்கிட்டையும் நம்ம அந்த மாதிரி ஒரு போர்ஷனில் கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட சென்டர் பாயிண்ட்டை லைட்டாக மார்க் பண்ணுறதுக்காக சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். இதான் நம்மளோட ஃப்ரண்ட் சைடோட லைனிங்கு. இதை விரித்தோம்னா ஹிப் போர்ஷனில் இப்படி தான் சென்டர் பாயிண்ட் மட்டும் ஹைட்டில் இருக்கும், மற்ற ரெண்டு சைடும் வந்து இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுன்றதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் 2 மீட்டர்ஸாக நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு 2 மீட்டர், பேக் சைடுக்கு 2 மீட்டர், டோட்டலி வந்து 4 மீட்டர்ஸ் வேணும். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கோட லென்த்து ஃப்ரண்ட் சைடுக்கு 43 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கிறேன். எப்போவுமே லைனிங்கோட மெயின் ஃபேப்ரிக்கு 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கணும். 43 இன்ச்சஸில் வச்சு ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை. நெக்ஸ்ட்டு இதுக்கும் நம்ம ஹிப் போர்ஷன் வந்து ஆலியா கட்டுக்கு மார்க் பண்ணணும். அதுக்கு 3 இன்ச்சஸில் எண்டு பாயிண்ட்டில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதோட ஃபோல்ட் பண்ணியிருக்கிற சைடு நமக்கு முன்னாடி இருக்கும், அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஓப்பன் சைடு மார்க் பண்ணியிருக்கிற 3 இன்ச்சஸ் பாயிண்ட் வரைக்கும் நம்ம கிராஸாக லைன் பண்ணணும். இது லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஸோ மார்க் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணும். ஃபுல்லாக கிராஸாக யூனிஃபார்மாக போகணும். மேலே ஏற்றி இறக்கி போச்சு அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் சைடில் மெயின் ஃபேப்ரிக்கோட லென்த்து 40 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். லைனிங் 39 வச்சோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ பேக் சைடுக்கு ப்ளீட்டட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கிற லைனிங்கோட ஹிப் போர்ஷனை நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் ரெண்டும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு குட்டி குட்டியாக யூனிஃபார்மாக வரணும். எல்லா ப்ளீட்டடும் கிளாத்தும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே வச்சு பின் கூட பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஹிப் போர்ஷனில் 1/2 இன்ச்சு விட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் சென்டர் பாயிண்ட் இருக்கும், அதை கரெக்டாக சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு ப்ளீட்டட் வைக்க ஆரம்பிக்கலாம். இல்லை லெஃப்ட் சைடு கூட வைக்கலாம், எந்த சைடாவது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக சென்டர் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கப்புறத்துல இருந்தா நமக்கு 1 சைடு முடிச்சுட்டு அடுத்த அனதர் சைடு கிளாத் அப்போதான் நமக்கு யூனிஃபார்மா இருக்கும். அதுக்காக இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி தான் சென்டரில் ஹைட்டாகவும் ரெண்டு சைடு கம்மியாக இருக்கும். பாடி போர்ஷனோட அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு பாடி போர்ஷனோட லைனிங்கும் பாட்டம் போர்ஷனோட லைனிங்கும் ஒரே சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டர் வச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் வச்சு பார்த்து லென்த்து கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரியே பேக் சைடுக்கும் லென்த்து ஒன்று போல் இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா 2 ஸ்டிச்சஸ் கூட பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு, ஹிப் போர்ஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம ஆலியா கட்டை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரி குட்டி லேஸ் வச்சு ரெண்டு டைரக்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். வேறு மாதிரி மாடலை ஸ்டிச் பண்ணனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம பாடி போர்ஷனில் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக 2 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். ஸோ டேப் வச்சு 2 இன்ச்சஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப் போர்ஷன் வரவும் லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுருலாம். இதே மாதிரியே நம்ம ஹேண்டு போர்ஷனுக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக 2 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். அந்த 2 இன்ச்சில் மார்க் பண்ணி அதோட ஹிப் போர்ஷனோட லைனாக அட்டாச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைனிங்கை ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு இருக்கதை உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடை உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா நமக்கு சைடு ஸ்டிச்சஸ் ஓவர் ஆகிடுச்சு. இதே மாதிரியே அதர் சைடுக்கும் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே பாட்டம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கை 2 ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக நம்ம 1 ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரியே நம்ம லைனிங்கையும் உள்பக்கமாக 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல்லாக நம்ம 1 ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோதான் க்யூட்டான ஆலியா கட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.